VRX Magna from Vijay Raja Homes. Apartment starting from 18.99 lakhs. Handover in 12 months. Free BMW bike with every booking. வணக்கம். செய்தி சுருக்கம். கனமழை காரணமாக 2 மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு லீவு. தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து கலெக்டர் கவிதா ராமு உத்தரவிட்டுள்ளார். ஆவினில் மறைமுக விலை, அண்ணாமலை கண்டனம். மறைமுக விலை உயர்வை ஆவின் நிறுவனம் கைவிட வேண்டுமென தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கடந்த 10 மாதங்களில் மட்டும் 3 முறை ஆவின் பால் பொருட்களின் விலையை அரசு உயர்த்தியது. ஆவின் பச்சை நிற பால் வகையில் கொழுப்பு சத்து அளவை 4.5% 3.5% குறைத்துள்ளது. கடந்த ஆண்டு ஆவின் ஆரஞ்சு பால் விலையை லிட்டருக்கு 12 ரூபாய், ஆவின் வெண்ணெய் லிட்டருக்கு 20 ரூபாய், நெய் லிட்டருக்கு 50 ரூபாய் உயர்த்திய அரசு மீண்டும் புதிய முறையிலான விலை உயர்வை செயல்படுத்துவதில் முனைப்பாக உள்ளதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். ஆவின் நிறுவனத்தை முடக்கி தங்களுக்கு வேண்டிய தனியார் நிறுவனங்கள் பயன்பெறுமாறு வழி செய்யும் நோக்கம் இருக்கிறதா என்று கேள்வி எழுவதாக அவர் தெரிவித்துள்ளார். சனாதனத்திற்கு அர்த்தம் தெரியாத திமுக, சந்த் மகாசபா கட்சி கருத்து. திருவொற்றியூரில் சந்த் மகாசபா கட்சி சார்பில் கருத்தரங்கம் மற்றும் பாராட்டு விழா நடந்தது. மாநில தலைவர் ஸ்ரீராம் சுவாமிஜி கலந்து கொண்டார். இப்போ நடந்துட்டு இருக்கிற திமுக ஆட்சி இந்துக்களினுடைய விரோதமா, அதுவும் கோவிலை இடிக்கிறது, சனாதன தர்மத்தை எதிர்க்கிறோங்கிற பேர்ல சனாதனம்ங்கிற அந்த உண்மையான கருத்தை யாருமே அதை பத்தி பேசாம, இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல சனாதனமே இல்லாத ஒரு கருத்தோட சண்டை போட்டுக்கிட்டு அதை சனாதனம்னு சொல்லி தேவையில்லாத ஒரு கருத்துக்களை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோவில்களை இடிக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை சந்த் மகாசபா முழுக்க எதிர்க்கு. தமிழ்நாட்டுக்கு தற்போது உள்ள சூழ்நிலையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதில் பேனா தேவை, அது அவங்களுடைய அரசியல், அவங்களுடைய கட்சி விவகாரம். ஆனால் அது கடலில் தேவையில்லைங்கிறது சந்த் மகாசபாவுடைய நிலைப்பாடு. இபி எண்ணுடன் ஆதார் இணைப்பு 2.55 கோடி உயர்வு. தமிழக மின்வாரியம் 2.67 லட்சம் நுகர்வோரின் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைத்து வருகிறது. ஏற்கனவே வழங்கிய இறுதிக்கால அவகாசமான ஜனவரி 31 வரை 2.42 லட்சம் பேர் ஆதார் எண்ணை இணைத்திருந்தனர். மீண்டும் பிப்ரவரி 15 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. 3 நாட்களில் மட்டும் 13 லட்சம் பேர் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைத்துவிட்டனர். இன்னும் 12 லட்சம் பேர் மட்டுமே இணைக்க வேண்டியுள்ளது. நளினி, மாஜி காங்கிரஸ் தலைவரின் 6 கோடி ரூபாய் சொத்து முடக்கம். கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கிய சாரதா நிதி நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் 2.500 கோடி ரூபாயை மோசடி செய்தது. மேற்குவங்கம், ஒடிசா, அசாம் மாநிலங்களில் பல 1000 பேர் பாதிக்கப்பட்டனர். இந்த மாபெரும் மோசடியில் சாரதா நிறுவன தலைவர் சுதீப்தா சென் மற்றும் பல அரசியல் பிரமுகர்கள் சிக்கினர். இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. சாரதா நிறுவன மோசடி பணத்தின் மூலம் காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரத்தின் மனைவி நளினியும் ஆதாயம் அடைந்திருக்கிறார். அவருக்கு 1.5 கோடி ரூபாயை வக்கீல் ஃபீஸாக சாரதா நிறுவனம் கொடுத்துள்ளது உறுதியானது. நளினி, சிதம்பரம் உள்ளிட்ட மூவரின் 6.3 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. மேற்குவங்க மார்க்சிஸ்ட் முன்னாள் எம்எல்ஏவும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியுமான தேவேந்திரநாத் விஸ்வாஸ், அசாம் மாநில காங்கிரஸ் முன்னாள் தலைவர் மறைந்த அஞ்சன் தத்தா ஆகியோரின் சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளன. சாரதா நிறுவன மோசடி மூலம் ஆதாயமடைந்த புள்ளிகளிடமிருந்து இதுவரை 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. கை கொடுக்கும் காற்றாலை, மின்வாரியம் நிம்மதி. தமிழக மின் தேவை தினமும் 15,000 மெகாவாட்டாக உள்ளது. பள்ளி கல்லூரிகளில் விரைவில் பொதுத் தேர்வுகள் தொடங்க உள்ள நிலையில் மின் தேவை 15,000 மெகாவாட்டை தாண்டியுள்ளது. இதனால் 4,320 மெகாவாட் திறன் உள்ள 5 அனல் மின் நிலையங்களில் 3,900 மெகாவாட் வரை தினமும் மின் உற்பத்தி செய்யப்பட்டது. நிலக்கரி இருப்பு வேகமாக காலியாகி வருவதால் கோடையில் அதிகபட்ச மின் தேவை 18,000 மெகாவாட்டை தாண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சீசன் இல்லாத நிலையிலும் சில தினங்களாக காற்றாலைகளில் இருந்து 1,000 மெகாவாட், 1,200 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கிறது. இது மின்வாரியத்திற்கு நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. காற்றாலை மின்சாரம் தொடர்ந்து அதிகம் கிடைக்கும் பட்சத்தில் வரும் நாட்களில் நிலக்கரியை மிச்சப்படுத்த அனல் மின் உற்பத்தி குறைக்கப்படும் என அதிகாரிகள் கூறினா்.